ஹலோ கைஸ், வெல்கம் டு எஃப்டியூப் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல இன்வென்சிபிள் சீரிஸோட செகண்ட் பார்ட் என்ன அப்படின்றத தான் ஃபுல்லா பார்க்க போறோம். சோ எல்லா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி மறக்காம அவங்களும் பெல் பட்டன் கிளிக் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்கள மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சும்மா டக்கு டக்குன்னு வந்து சேரும். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோ குள்ள போயிடலாம். சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு அம்ம கியூரியஸான எண்டிங்கோடவே முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பார்ட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிடிஏவை சேர்ந்தவங்க அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து அங்கே இறந்தவங்களோட டெட் பாடிஸ்லாம் கலெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே யாராவது உயிரோட இருக்காங்களா செக் பண்றாங்க. எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஆம்னி மேன் மட்டும் தான் உயிரோட இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவங்கள மட்டும் எடுத்துகிட்டு போய் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள மட்டும் எடுத்துட்டு போய் ட்ரீட் பண்றாங்க. இந்த ஜிடிஏ யார் அப்படின்னா குளோபல் டிஃபென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஏஜென்சி தான். இவங்களுக்கு கீழே தான் அந்த கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆம்னிமேன் இவங்களுக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, உலகத்தை காப்பாத்திட்டு இருந்தாரு. ஸோ அவங்க இந்த இடத்துல வந்து அங்கே இறந்து போனவங்களோட டெட் பாடி எல்லாம் கிளியர் பண்ணது மட்டும் இல்லாமல் உயிரோட இருக்கவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ண அடுத்த ஷாட்ல வீட்டில் இருக்க டெபி கேலியும் மார்க் கேலியும் உங்களோட ஹஸ்பண்ட் அதாவது ஆம்னிமேன் வந்து இந்த மாதிரி அடிபட்டிருக்காரு. ஸோ அவரை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஜிடிஏவை சேர்ந்த ரெண்டு பேரும் வந்து அவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஆம்னிமேன் அவங்களுக்கு காட்டுறாங்க. அப்பதான் டெபி அந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆயிராங்க. இத்தனை வருஷத்துல இவர் யாரும் இந்த அளவுக்கு அடிச்சதே இல்ல, எப்படி இவருக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி டெபி ரொம்ப எமோஷனலா கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்க அதாவது சிசில் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிசில் அப்படின்றது வேற யாரும் இல்ல, இந்த ஜிடிஏ டீமுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லலாம். சிசில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு தான் போய் பார்த்தா தெரியுது இந்த மாதிரி எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. ஆம்னிமேனும் ரொம்ப பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவரு ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருவோம். கண்டிப்பாக இந்த இடத்துல உலகத்தில் இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே இருக்காங்க, நாங்கள் அவரை ட்ரீட் பண்ணுவோம், ஒழுங்காக காப்பாற்றிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் டெபிக்கு என்னமோ இதில் உடன்பாடு இல்லை. காரணம் என்ன, அவங்க ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. எமோஷனலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது அந்த இடத்துல. ஆம்னிமேனும் பயங்கரமாக அடிபட்டு படுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, கார்டியன்ஸ் ஆஃப் த குளோபும் அழிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான டைமில் ஃபிளாக்ஸன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலியன் ட்ரைஸ் வந்து பூமியை ஆக்குபை பண்ணிக்கலாம், கான்கர் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் பூமிக்குள்ள போர்ட்டல் மூலியமாக வராங்க. இந்த டைமில் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கான கார்டியன்ஸ் ஆஃப் த குளோபும் இல்லை, ஆம்னிமேனும் இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்வென்சிபிள் தன்னோட அப்பாவோட பொசிஷனை டேக் ஓவர் பண்ணிக்க வேண்டிய நிலமை வருது, அதாவது உலகத்தை காப்பாற்ற வேண்டிய நிலமை வருது. அந்த ஏலியன் ட்ரைஸ் கூட சண்டை போடலாம் அப்படின்னு போறாரு. இவருக்கு இதுதான் அஃபிஷியலாக ஒரு மிகப்பெரிய ஃபைட் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்படிங்கிறதுனால இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஏலியன்ஸ் அங்க இருக்கு எல்லா ஜனங்களையும் அழிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. காரணம் என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைட். அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட என்னதான் பவர் இருந்தாலுமே எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லை, இவர் 17 இயர் டீனேஜர். ஸோ எப்படி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சுத்தமாக தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்குறாரு. பட் ஒரு சூழ்நிலையில் இன்வென்சிபிளே அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த ஏலியன் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்க வராங்க. பட் அந்த டைமில் இன்வென்சிபிளை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல டீன் டீம் வருது. இந்த டீன் டீம் பார்த்தீங்க அப்படின்னா டீன் டைட்டன்ஸ்னால் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டீம் மாதிரியே தான் இந்த டீன் டீமையும் இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி தான் சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டீன் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே ஒரு நீட்டான கேரக்டர் ஆர்க்ல இருப்பாங்க. இந்த கேரக்டர் ஆர்க்கு காமிக்ஸ் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமிக் புக்கோட ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, மறக்காம அதையும் ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கதையை கவனிக்கலாம். டீன் டீம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் இன்வென்சிபிளும் சேர்ந்து அந்த ஃபைட்டை ஃபர்தரா கொண்டு போவாங்க. என்னதான் இவங்களாம் எஃபிஷியண்டா சண்டை போட்டாலும் அந்த ஃபிளாக்ஸன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலியன் டேஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறதால டீன் டீம்ல அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா சண்டை போட முடியாது. ஸோ அதனால ஒரு டைம்ல வாக் ஓவர் பண்ற நிலைமைக்கு வரும்போது ஃபிளாக்ஸன்ஸுக்கு அவங்களே அறியாமல் ஏஜிங் ரொம்ப ஃபாஸ்டாகி ரொம்ப வயசான நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல இதுக்கு மேலே இருந்தால் நம்ம இங்கேயே இறந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க திருப்பி அவங்களோட போர்ட்டலை உருவாக்கி அவங்களோட கிரகத்துக்கே போயிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது, அதாவது டீன் டீமுக்கும் இன்வென்சிபிளுக்கும் ஒன்றுமே புரியாது. எதுக்காக இவங்க வந்தாங்க, திடீர்னு எதுக்காக போனாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியாது. இந்த டீன் டீமில் இருக்கவங்களோட கேரக்டர்ஸை மட்டும் நான் சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன். இந்த டீன் டீமில் வந்து மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. ரோபோட், கேட், ரை அண்ட் ரோபோட், இவங்க 4 பேர் தான் இந்த டீன் டீமை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க கூட இன்வென்சிபிளும் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்வென்சிபிள் ரொம்பவே அந்த இடத்துல மனசுடைஞ்சு போயிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, உலகத்தை காப்பாற்றது தான் தன்னோட கடமையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பார். பட் இருந்தாலும் அவரால் அவ்வளோ எஃபிஷியண்டாக சண்டை போட்டுருக்க முடியாது. லிட்டரலாக ரொம்பவே நர்வஸ் ஆயிருப்பார். இவரையே அந்த இடத்துல வந்து டீன் டீமை சேர்ந்தவங்க தான் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மனக்குழப்பத்திலே இருப்பார். அது மட்டும் இல்லை, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல ஈவை மீட் பண்ணுவார். ஆக்சுவலாக ஈவும் இவங்களோட ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டே போயிட்டு நேற்று வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்ட ஈவ் நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இவர் வந்து முந்தின நாள் வந்து இன்வென்சிபிளோட அந்த காஸ்ட்யூமில் இருந்ததால ஈவுக்கு இவங்களை அடையாளம் தெரியாது. ஸோ இவங்களை பார்த்த உடனே நான் தான் மார்க், நான் தான் நேற்று இன்வென்சிபிளாக வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட உடனே ஓ நீ தான் வந்தியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வெளியில் போய் தனியாக உட்காந்து
பேசுவாங்க. அப்பதான் இப்பதான் மார்க் சொல்லுவாரு, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டு, ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு ஈவ், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும், எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஃபைட் ரொம்ப நர்வஸா தான் இருக்கும், அதை பத்தி நீ பெருசா கவலைப்படாது, நீ வேணா எங்க டீம் கூட சேர்ந்து போய் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்வைட் கொடுப்பாங்க. அதுக்கேற்றே மார்க் நானா டீம் டீம்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா கேப்பறம். ஆமா அதுல ஒண்ணு இல்ல, கண்டிப்பா சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த சீன்ல சிசிலும் சரி ரோபோட்டும் சரி முந்தன நாள் அட்டாக் பண்ண இடத்த வந்து ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிசர்ச் பண்ணும்போது தான் ரோபோட் ஒரு விஷயத்த சொல்லும், நேத்து வந்தவங்க வந்து பிளாக்சன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க எல்லாம் பிளாக்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க பேசின மொழியை நான் காப்பி பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பதிலே கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அப்பதான் அந்த சிசில் கேப்பர் அவங்க எல்லாம் இங்க வந்தாங்கன்னா எதுக்காக சீக்கிரமா போயிட்டாங்க, வயசான மாதிரி ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சிசில் கேட்கும்போது, அவங்களுக்கு பூமியில வரும்போது டைம் ரொம்ப வேகமா போகுது, அவங்களோட கிரகத்துல டைம் ரொம்ப ஸ்லோவாகவும் பூமியில ரொம்ப வேகமாகவும் இருக்கிறதால அவங்களுக்கு பூமியில வந்து அது ரொம்ப வேகமா ஏஜிங் ஆயிடுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க திரும்பி போயிட்டாங்க. கண்டிப்பா அவங்க திரும்பி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து ரோபோட் அவரோட கன்க்ளூஷனை சொல்லுவார். இதை கேட்ட உடனே சிசில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கார்டன்ஸ் ஆஃப் த குளோபும் இப்போ இங்கே இல்லை, ஸோ நீயும் உன்னோட டீம் டீமும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை கொஞ்சம் நாளைக்கு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ரோபோட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஜிடிஏ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரோபோட்டும் அவர்களை சொல்லுவோம். அப்போ தான் சிசில் கேட்பாரு, புது பையன் நான் அந்த இன்வென்சிபிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு ரோபோட் என்ன சொல்லும் அப்படின்னா, புது பையனாக இருக்கான், ரொம்ப ஆர்வமாக இருக்கான், பட் அந்த சூப்பர் ஹீரோக்கான குவாலிட்டி அவனுக்கு இல்லை, இன்னும் வரல, அவனை இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை கேட்ட உடனே சிசில் என்ன சொல்லுவார்னா, அப்படி அவனை கொஞ்சம் ட்ரெயின் பண்ண அப்படின்ற மாதிரி சிசில் சொல்லிட்டு உடனே அந்த அட்டாக் நடந்த இடத்துக்கு, முந்தின எபிசோடில் வந்து எல்லா சூப்பர் ஹீரோஸும் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, ஒரு அட்டாக் நடந்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு கேட்பார் ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிதா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லா கேமராஸையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லை எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு தான் இங்கே அட்டாக்கே நடந்திருக்கு, ஸோ யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது உடனே அந்த சிசில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்கே இருக்க எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறமேட்டு ஒரு டைலாக் சொல்லுவார், நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், மறைஞ்சிருக்காம வெளியில் வா அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல ஒரு டீமன் வெளியில் வரும், அந்த டீமன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம், நான் இந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதை கேட்ட உடனே சிசில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சரி நீ என்ன கண்டுபிடிச்சா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பார். ஆக்சுவலாக அந்த டீமன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஒரு நரகத்தை சேர்ந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து நேச்சராகவே இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்கும், ஸோ அதனால அதுக்கிட்ட கேட்பாரு, உனக்கு நீ என்ன கண்டுபிடிச்சா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உலகத்தை சேர்ந்த 7 சூப்பர் ஹீரோஸ் அழிக்கப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லை உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆளும் அடிபட்டு படுத்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், இப்போதைக்கு நான் இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிசில் அந்த இடத்த விட்டு போயிடுவார். அடுத்த ஷாட்டில் மார்க் அவரோட ஸ்கூலில் இருக்கும்போது ஆம்பர் வந்து அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் மார்க் மேலே அவங்களுக்கு ஒரு ஆசையும் வந்திருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட பேச வரும்போது மார்க் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வெளியில் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஆம்பரை தவிர்த்துட்டு மார்க் வெளியில் வந்து ஈவ் கூட டீம் டீமை சந்திக்கிறதுக்காக போயிடுவார். இதை பார்த்த உடனே ஆம்பருக்கு அந்த இடத்துல பொசசிவ்னஸ் உச்சத்துக்கே போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம், என்ன இருந்தாலும் பொண்ணு இல்லையா, அவங்களோட பொசசிவ்னஸ் வேற லெவலுக்கு போயிடுது இந்த இடத்துல. அடுத்த ஷாட்டில் இன்வென்சிபிளும் அதாவது மார்க்கும் ஈவும் அவங்களோட டீம் டீமை போய் சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல ரோபோட் வந்து தான் கண்டுபிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபிளாக்சன்ஸை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க ஏஜிங் ஃபாஸ்ட் ஆவாங்க, ஸோ அவங்க திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஏதாவது டெக்னாலஜி கண்டுபிடிச்சி ஏஜிங் ஸ்லோ ஆகிற மாதிரியான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கே வருவாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா இந்த மிஷின் நமக்கு காட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷினை காமிக்கிறாரு. அதுக்கு அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க, எதுக்காக அவங்க திருப்பி வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஈவும் டீம் டீமை சேர்ந்த ரெக்ஸும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அதை நமக்கு இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்பதான் மார்க்குக்கும் புரியும், ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி மார்க்கும் அந்த விஷயத்தை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுப்பாரு. அடுத்த ஷாட்ல அந்த ஹாஸ்பிட்டல காமிப்பாங்க, அந்த இடத்துல தான் ஆம்னிமன் அடிபட்டு படுத்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல மார்க் போய் தன்னோட அப்பாவை பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட எமோஷனலா பேசுவார், நம்ம அப்பா இப்ப சரியாவார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க. பட் எவ்ரி திங் வில் பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கடந்து வந்துருவாங்க. அடுத்த ஷாட்ல மார்க் தன்னோட ஸ்கூல்ல உட்காந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அவங்களுக்கான அலாம் வரும். அது என்ன அப்படின்னா, திருப்பி இந்த உலகத்துக்கு அதாவது பூமிக்கு வந்து ஃபிளாக்சன்ஸ் வந்திருப்பாங்க, ஸோ அவங்களை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கான அழைப்பு வந்திருக்கும். ஸோ அதை கேட்ட உடனே மார்க்கும் சரி அங்கே இருக்கு ஈவும் சரி உடனே கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கிளம்பி போவாங்க. உடனே ஆம்பர் இதை பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து மார்க்கோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க, மார்க்கும் ஈவும் டேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு இவர் மேபி அப்படின்னு சொல்லுவார் அவரோட ஃப்ரெண்ட். அதை கேட்ட உடனே ஆம்பருக்கு இந்த இடத்துல மூஞ்ச வேற லெவலில் போயிடும், வேற லெவலில் முறப்பாங்க. அதை பார்த்த உடனே இல்லை அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணல, ஆக்சுவலாக ஈவ் வந்து வேற ஒருத்தனை டேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே தான் ஈவுக்கு அவங்களோட மனசே ஆறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கட் பண்ண அடுத்த ஷாட்டில் எல்லாருமே அவங்களோட ஃபைட்டுக்கு போகிறாங்க, அதாவது ஃபிளாக்சன்ஸ் திருப்பி வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ டீம் டீம் அவங்களை எதிர்க்கிறதுக்காக அந்த இடத்துல போகிறாங்க. பட் இந்த இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட பவரை எந்தசைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, போன வாட்டி அவங்களுக்கு சீக்கிரமாக ஏஜிங் ஆயிடுச்சு, பட் இந்த வாட்டி அவங்களுக்கு ஏஜிங் சுத்தமாக ஆகல. லிட்டலாக அவங்களோட படை வீரர்கள் டீம் டீமையும் அழிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் அப்போ தான் ஒரு விஷயத்தை வந்து மார்க் ரியலைஸ் பண்ணுறது, அவரையே அறியாமல் அந்த இடத்துல அவரோட பவரை வெளிப்படுத்துறாரு. அது எப்படி
அப்படின்னு அவருக்கே சுத்தமா தெரியல. பட் ஒரு மாதிரி வேற லெவல்ல பவரை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிடலாம். அந்த டைம்ல ரோபோட் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும், பிளாக்ஸ் அண்ட் ஸ்கைல எல்லாம் ஒரு பேண்ட் போட்டிருப்பாங்க, சோ அந்த பேண்ட் மூலமா தான் அவங்களோட ஏஜிங்க வந்து அவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரோபோட் சொல்லும். அது மட்டும் இல்ல, அந்த பேண்ட் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டாலே போதும், நம்ம வந்து அவங்கள தோக்கடிச்சலாம் அப்படின்ற மாதிரி ரோபோட் சொன்னது கேட்ட உடனே எல்லாருமே டீம் எல்லாருமே அவங்களோட பேண்ட் அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேண்ட் அழிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்க ஃபிராக்ஷன்ஸ்க்கு எல்லாம் ஏஜிங் ஃபாஸ்டா ஆகும். சோ அதை கேட்ட உடனே திரும்பி நம்ம அந்த போர்ட்டல உருவாக்கி நம்மளோட கிரகத்துக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபிராக்ஷன்ஸ் வந்து திருப்பி அவங்களோட கிரகத்துக்கே போயிடுவாங்க. அப்புறமேட்டு அந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து மார்க்க பார்த்து கேட்பாங்க, நீ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க, திடீர்னு எப்படி உனக்கு இவ்வளவு பவர் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு மார்க் சொல்லுவாரு, அதாவது இன்வென்சிபிள் சொல்லுவாரு, எனக்கே தெரியல டக்குன்னு அந்த இடத்துல எனக்கு வந்துடுச்சு, சோ என்னாலேயே அந்த இடத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எல்லாருமே அந்த இடத்துல ஷாக் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா கட் பண்ண அடுத்த ஷாட்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஆம்னிமேன் வந்து கொஞ்சம் குணமா இருப்பாரு, அது மட்டும் இல்ல குணமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்திருப்பாரு. அது மட்டும் கொஞ்சம் கோபமாவே இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் அவரும் மார்க்கும் ரெண்டு பேரும் அவங்களோட டே டு டே பிராக்டிஸ் தொடங்கும் பொழுது அந்த இடத்துக்கு சிசில் வந்திருப்பாரு. சிசில் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம கிரகத்தை நோக்கி ஏதோ ஒரு ஏலியன் ட்ரேஸ் வந்துட்டு இருக்கு, ஸோ அவங்கள போயிட்டு நீ தான் போயிட்டு அவங்களை தடுத்து ஆகணும், காரணம் என்னன்னா கார்டன்ஸ் ஆஃப் த குளோபும் இந்த இடத்துல இல்லை, அவங்க இல்லாததுனால தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், நீ போய் அவங்களை தடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து டெபி என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரால் கண்டிப்பாக வர முடியாது, நீங்கள் வேற யாராவது அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சிசில் கிட்ட ரொம்ப கோபமாக கத்துவாங்க. பட் ஆம்னிமேன் வேற யாரும் இல்லை, நான் தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லுவார். ஆக்சுவலி இவர் தான் இந்த கார்டன்ஸ் ஆஃப் த குளோபே கொண்டு இருப்பாரு. பட் இவர் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே மார்க் அந்த இடத்துக்கு வந்து, நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் உடம்பு முடியல, நான் போயிட்டு அந்த ஏலியனை சமாளிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஆம்னிமேன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சரி நீ போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டெபி இதுக்கும் போயிடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம பையன் ரொம்ப சின்ன பையன், அவனை எப்படி அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதுதான் அவனுக்கான ஏஜ், இதுதான் அவனுக்கான டைம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அப்போ மார்க் ஒரு கேள்வி கேட்பாரு, நான் எப்படி ஸ்பேஸில் வந்து சுவாசிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு ஆம்னிமேன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ ஸ்பேஸில் சுவாசிக்க தேவையில்ல, அதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டி, ஏன்னா நீ ஆஃப் வில்டர், தைரியமாக போ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவரும் ஸ்பேஸுக்கு போவார். ஸ்பேஸ்ல போகும்போது தான் ஆலந்த ஏலியன் அப்படின்றவர் இவரை தாக்க வருவார். இந்த ஆலந்த ஏலியன் அப்படின்றவர் காமிக் புக் மிகப்பெரிய ரோலை எடுத்திருப்பாரு. ஆக்சுவலா இவர் இந்த இடத்துலயே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல, கொஞ்சம் லேட்டர் பீரியட் ஆஃப் த எபிசோட்ல தான் இவர் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் இங்கே இவர் ரிவீல் பண்ணிட்டாங்க. இவருக்கும் மார்க்குக்கும் அந்த ஸ்பேஸ்லயே ஒரு சண்டை நடக்கும். பட் ஏன் சண்டை நடக்குதுன்னே தெரியாது. இவர் தான் அந்த ஏலியன் ட்ரெஸ் பூமிக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு மார்க்கும் இவரும் சண்டை போடுவாங்க. அப்பதான் அந்த ஆலன் சொல்லுவாரு, நான் வந்து யூரத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகத்துக்கு பாதுகாவலாம் அனுப்பப்பட்டேன் என்னோட டீம்ல இருந்து, சோ நான் அவங்களை பாதுகாக்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு வந்து மார்க் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது யூரத்துல இது நீ எதுக்கு ஏர்த்துக்கு வந்த, ஏர்த்துக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், நீ எதுக்கு ஏர்த்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதை கேட்ட உடனே ஏலன் என்ன சொல்லுவார்னா, அப்பனா நான் தான் தப்பா வந்துட்டேன் போல இருக்கு, சோ நம்ம பேசியிருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே, தெரியாதனமா நாம எதுக்கு அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஷாக்கா யோசிப்பாங்க. ரொம்ப பெருசா ஆரம்பிச்ச சண்டை அந்த இடத்துல ஆக்சுவலா காமெடியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஏலன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சரி நான் என்னோட இடத்துக்கு போறேன் போலனா என்ன திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை ஒரு சாரியும் சொல்லியிருப்பார், நான் இந்த இடத்துல வந்து சண்டை போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்ற மாதிரி மார்க் கிட்ட சாரியும் சொல்லிட்டு அவர் கிளம்பி அவரோட இடத்துக்கு போயிருப்பாரு. கட் பண்ண அடுத்த ஷாட்ல ஆம்னிமேன் கிட்ட வந்து சிசில் கேட்பாரு, அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத நீ இன்னொரு வாட்டி சொல்லி, ஏன்னா எல்லாருமே இறந்துருக்காங்க, கேமராவே இல்லை, பார்த்த ஒரே ஆள் நீ தான் அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஆம்னிமேன் என்ன சொல்லுவாருன்னா, ஆக்சுவலாக ஆம்னிமேனோட ரியல் நேம் நான் இது வரைக்கும் சொல்லல, ஆம்னிமேனோட ரியல் நேம் நோலன் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல நோலன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கார்டன்ஸ் ஆஃப் த குளோப் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அவசரமான கால் வந்தது, ஸோ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து பேஸுக்கு போனேன், பேஸுக்கு போகும்போது எல்லாமே நார்மலாக தான் இருந்தது, பட் திடீர்னு லைட் ஆஃப் ஆச்சு, எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க, நானும் மயங்கி விழுந்துட்டேன், கண்ணு முழிச்சு பார்த்தா நான் அவங்களோட ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, இதை தான் நான் அப்பவும் சொன்னேன், இதை தான் நான் இப்பவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பார். இதை கேட்டோன்னே சிசிலும் ஒரு இடத்துல கொஞ்சம் காண்டாயிடுவார் அப்படின்னே சொல்லலாம். இதை கேட்டோன்னே சிசிலும் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுவார். அடுத்த ஷாட்டில் மார்க் அவரோட ஸ்கூலில் இருக்கும்போது எபிசோடில் அவர் அடித்த வில்லியம் வந்து இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ஆம்பரோட நம்பர், அவங்க தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போவார். ஆம்பருக்கு வந்து மார்க் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஆரம்பிச்சிடும். பட் அதை இவ்வளோ நாள் வெளிப்படுத்தாமலே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நடுவில் ஈவ் மேலே மார்க்குக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமர் கிளம்புனதுனால அவங்களோட பொசசிவ்னஸ் உச்சத்துக்கே போயிருக்கும். பட் அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மார்க் கிட்ட வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட நம்பரை வந்து வில்லியம் கிட்ட கொடுத்து அமைச்சிருப்பாங்க. மார்க்கும் அதை வாங்கி கால் பண்ணுவாரு. ஸோ கால் பண்ணி முடிச்சு ரெண்டு பேரும் பேசி ஓரளவு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி பூமி அட்டாக் பண்றதுக்காக ஃபிளாக்ஸன்ஸை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. பட் இந்த டைம்ல அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா டெக்னாலஜியுமே வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட ஏஜிங் இந்த டைம்ல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகாது, காரணம் என்ன, அதுக்கான டெக்னாலஜியை ஃபுல்லா டெவலப் பண்ணியிருப்பாங்க. என்னடா டெய்லி வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பூமியில ஒரு நாள் அப்படிங்கிறது ஃபிளாக்ஸன்ஸோட கிரகத்துல 2 வருஷம் 3 வருஷமா இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க டக்கு டக்குன்னு வர மாதிரி பூமியில தெரியுது. இந்த இடத்துல அட்டாக் பண்ண வரும்போது டீம் டீம் போறாங்க. பட் டீம் டீம் போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ரோபோட் சொல்லும் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த டைம் நம்மளால அவங்கள அழிக்க முடியாது, காரணம் என்ன, அவங்க இந்த டைம்ல அவங்களோட டெக்னாலஜி வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்ப்போம், ஆனா மோஸ்டா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சிட்டி அழியிறது தான் ஒரே வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ரோபோட் அதனோட கால்குலேஷன்ஸ் சொல்லும். இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும், இருந்தாலும் சண்டை போடலாம் அப்படின்னு போவாங்க. பட் அவங்களால
அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா சண்டை போட முடியாது. அப்கோர்ஸ் முன்னாடியே ரோபோட் சொன்ன மாதிரி பிளாக்ஸன்ஸ் இவங்களை ரொம்ப ஈஸியாவே அட்டாக் பண்ணி ஒரு ஒருத்தர் தம்சம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல நம்ம ஆம்னிமன் டக்குன்னு ஒரு நம்ம சொல்லுவோம் லெஃப்ட் கல்லி அடிப்பாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல புரட்டி போறது ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ஒரு சண்டை நடக்குது. அது மட்டும் இல்ல அந்த பிளாக்ஸன்ஸோட ஜென்ரலையும் வேற லெவல்ல பொட்டி எடுக்கிறாரு. இதை பார்த்து எல்லாம் பயந்துறாங்க, அதாவது அந்த பிளாக்ஸன்ஸ் எல்லாம் பயந்துறாங்க, எப்படி இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, நம்ம கிரகத்தையே போயிடலாம் அப்படின்ற மாதிரி திருப்பி அவங்களோட கிரகத்துக்கு ஓட போறாங்க. பட் இந்த டைம்ல ஆம்னிமேன் விடல, அந்த போர்ட்டலுக்குள்ள இவரும் பூந்து அவங்களோட உலகத்துக்கே போயிடுறாரு. போனது மட்டும் இல்ல அந்த இடத்துல ஒரே டைலாக் தான், அந்த டைலாக் தான் அவரோட கேரக்டர் ஃபுல்லா டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றாரு அப்படின்னா, எர்த் இஸ் அன் யுவர்ஸ் டு கான்கர். சிம்பிளா இந்த ஒரு டைலாக்ல அவரோட கேரக்டரே ஃபுல்லா சொல்லிடுறாங்க. இதை சொல்லும் போது அவரோட ஃபேஸ்ல இருக்க அந்த ஈவில்னஸ் வேற லெவல். அனிமேட்டட் சீரீஸாவே இருந்தாலும் அது ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டேக்லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமி நீங்க ஆடுறதுக்கானது இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் அதுக்கான உள்ள அர்த்தம் என்னன்னா, இது நான் ஆடுறதுக்கானது இந்த இடத்துல சொல்லாம சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடலாம். பிளாக்ஸன்ஸோட உலகத்துக்கு போனது மட்டும் இல்லாம அந்த கிரகத்தையே ஃபுல்லா அழிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லிடலாம். லிட்டரலா அந்த இடத்துல ஒரு 1 or 2 இயர் இருந்து அந்த இடத்தையே அழிச்சிட்டு வராரு பூமிக்கு. பட் பூமிக்கு வந்து அவரோட வீட்டுக்கு போகும்போது இவங்களுக்கு அது சில மணி நேரங்களா தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அவர் அந்த இடத்துல அழிச்சிட்டு வரும்போது அவர் தாடி மீஸ் எல்லாம் அதிகமாவே முளைச்சிருக்கு. ஸோ அப்பதான் அவங்களுக்கு தெரியுது டைம் பீரியட் வந்து அந்த பிளாக்ஸன்ஸோட கிரகத்துல அதிகமாகவும் பூமியில வந்து அது ரொம்ப ஃபாஸ்டாவும் இருக்கு அப்படின்னு தெரியுதுங்க. இதோட இந்த சீரீஸ் முடியுது. இதுக்கு அடுத்து போஸ்ட் கிரெடிட்ஸ்ன்னு அந்த சீன்ல தான் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த டீமன் சொல்லுவாரு. டீமன் கிட்ட வந்து சிசில் கேப்பர், யாருன்னு கண்டுபிடிச்ச இந்த கொலையை பண்ணவங்களா அப்படின்ற மாதிரி கேப்பாரு. அதுக்கு டீமன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 7 சூப்பர் ஹீரோஸ் செத்துருக்காங்க, ஒருத்தர் ரொம்ப அடிபட்டு இருக்காரு, அவர் மட்டும் தான் இப்ப உயிரோடவும் இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் இவங்க 8 பேர்ல ஒருத்தர் தான், இவங்களோட குரூப்ல தான் யாராவது ஒருத்தர் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. பட் இதை சிசில் ஏத்துக்கவே மாட்டாரு. உன்னோட தியரிஸ் எல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காது, இதோட இதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போவாரு. பட் இடத்துல டீமனுக்கு ஒரு டவுட் வருது, ஏன்னா அந்த கார்டியன்ஸ் ஆஃப் தி குளோப்ல இருக்க எல்லாரையும் அழிக்கக்கூடிய பவர் ஆம்னிமேன் கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ அவர் மட்டும்தான் அவங்களை அழிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளேயே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இந்த கேஸை நாமளே தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அதோட இந்த செகண்ட் எபிசோட் முடியுது. ஸோ கண்டிப்பா இந்த எபிசோட்ல, அதாவது இந்த சீரீஸ்ல அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எபிசோட் 3க்கான ஃபுல் விளக்கம் அடுத்த எபிசோட்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கதை ஃபுல்லா என்னன்னு புரியும். அது மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு பட்டு பட்டுன்னு வந்து சேரும். ஸோ மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு ஆசமான வீடியோ உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தன், பை பை, தேங்க் யூ கைஸ். நிஜமான கதை கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு.